சங்கீதம் 119 அதிகாரம் 153 160 வரை. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பாயிருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். எபிரேயர் 4:14-16 வரை. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எபிரேயர் 5:1-10 வரை. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவன் ஆனபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். எசேக்கியல் 1:30-5 நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5 வருஷமாயிருந்தது. அந்த 5 கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இதோ வடக்கே இருந்து பூசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன.
அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் நாலு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த நாளுக்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாலும் மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நாலும் எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டிரண்டு செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற இரண்டிரண்டு செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடி திரிந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே நாலு முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வருணமாயிருந்தது. அவைகள் நாலுக்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் நாலு பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த நாலு வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற இரண்டிரண்டு செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இறைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினி மயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினி மயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தின் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்பர விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். எசேக்கியல் 2. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து
என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார், கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. எசேக்கியல் 3. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திலே சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கு அல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் வீட்டாரோ வெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமும் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வச்சிர கல்லை போல் ஆக்கினேன். கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டாரென்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்து கொண்டது. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இறைச்சலை கேட்டேன். ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவனுடைய செட்டைகளின் இறைச்சலையும் அதற்கு எதிரே ஓடிய சக்கரங்களின் இறைச்சலையும் மகா சத்தத்தின் இறைச்சலையும் கேட்டேன். ஆவி என்னை உயர எடுத்து கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. கேபார் நதி அண்டையிலே தேலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே,
உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய் என்றார். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகம் குப்பர விழுந்தேன். உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு. இதோ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப்போகிறார்கள். ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். நான் உன் நாவை உன் மேல்வாயோடே ஒட்டி கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய். அவர்கள் கலக வீட்டார். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக வீட்டார்.